ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்க திருமணி. இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய குறிப்பில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, காய்கறி பழங்களை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் பையால சுற்றலாமா? இந்த கொஸ்டினை எல்லாரோட மனசுலயுமே இருக்கும் இல்லையா? பிளாஸ்டிக் பையில சுத்தி வைக்கலாமா, அப்படியே வைக்கலாமா, இல்ல வேற எதுலையாவது யூஸ் பண்ணி சுத்தி வைக்கலாமா, எத்தனை நாளைக்கு கெடாம இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நம்ம மனசுல நிறைய பேர் மனசுல இருக்குங்க. அதற்கான விடையை தான் இன்னைக்கு நம்ம தொகுப்புல பார்க்க போறோம். பார்க்கலாமா? நம்ம காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாலும் கூட நீண்ட நாள் பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுங்கிறது ஒரு சவாலான விஷயமாவே இருக்குது. ஆனா இந்த எளிய டிப்ஸை நீங்க பின்பற்றினா உங்க வீட்டில் காய்கறிகளை நீண்ட நாளை பாதுகாப்பா வச்சுக்கிற முடியுங்க. காய்கறி பழங்களை பிளாஸ்டிக் பைகளில் வாங்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் அடைத்து வைத்துடுறோம். பிளாஸ்டிக் பைகளால் காய்கறி சுவாசிக்க முடியாமல் சீக்கிரம் கெட்டு போய்விடுகிறது. காட்டன் துணியால் சேமிப்பதன் மூலம் நீண்ட நாட்களுக்கு சேமிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், காய்கறிகளை சேமிப்பதற்கு காகிதங்களை பயன்படுத்தலாம். காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஈரப்பதத்தை வெளியிடும் இல்லையா? காகிதத்தை சுற்றி வைக்குவதன் மூலமாக ஈரப்பதம் உறிஞ்சப்பட்டு அழுகுவது தடுக்கப்படுகிறது. அடிக்கடி இந்த காகிதங்களை நம்ம மாற்றி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஈரமான காய்கறிகளை சேமித்து வைக்கும்போது பாக்டீரியா வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அதனால சேமிக்கும் போது உலர்ந்த துணியால் துடைத்து பின் அதை நாம் சேமிக்கணும். கேரட், செலரி, கீரை போன்றவற்றை குளிர்ந்த நீர் நிரம்பிய ஒரு டப்பாவில் சேமிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புத்துணர்ச்சியை நீட்டிக்க இந்த நீரை 2 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம மாற்ற வேண்டும். கீரையை ஈர துணியில் சுற்றியும் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் காம்புகளை நீக்கி துளையிடப்பட்ட பெட்டியில் நம்ம சேமித்து வைக்கணும். எலுமிச்சம்பழத்தின் மேலே சிறிது தேங்காய் எண்ணெயை தடவி திறந்த தட்டிலேயே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். காய்கறி பழங்களை நீண்ட நாட்களுக்கு பாதுகாக்க ஃப்ரிட்ஜை சுத்தமாக வைத்திருப்பது மிகவும் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அழுகிய தக்காளியால் மொத்த தக்காளியுமே கெட்டுவிடும். அழுகிய காய்கறி பழங்களை உடனே நீக்கிவிட வேண்டும். ஃப்ரிட்ஜை குறைந்தபட்சம் 1 வாரம் ஒரு முறையாவது சுத்தம் செய்ய வேண்டும். இதில் முக்கியமாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, வெங்காயம், உருளைக்கிழங்கு இது ரெண்டையுமே ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கான ஒரு விளக்குன்னே வச்சுக்கலாம். வெங்காயம், உருளைக்கிழங்குகளை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. சாதாரண வெப்பநிலையில் வைத்தால் போதுமானது. வெங்காயம் வெளியிடும் ஈரப்பதம் மற்றும் வாயுக்களால் விரைவிலேயே உருளைக்கிழங்கு முளைத்துவிடும். அதனால வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கை தனித்தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.